கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த குரு பயிற்சி. அதாவது 4/10/2018 வியாழக்கிழமை இரவு சரியாக 10:05 துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6 குருவாக பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் எந்த மாதிரியான நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். அப்படின்னா பொதுவாகவே 6 குரு வந்தது அப்படின்னா குருவுக்கு மறைவு ஸ்தானம், அதனால் நல்லது பண்ணாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து மேலோட்டமாக சொல்லலாங்க. சாஸ்திர ரீதியாக மேலோட்டமாக அந்த விஷயத்தை சொல்லி வச்சுருந்தாலும் அதே சாஸ்திரம் வந்து 6 குரு இருக்கும் பொழுது, அதாவது மறைந்த குரு நிறைந்த பலன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி வச்சுருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து பகை கிரகமாக இருக்கிறதுனால அந்த பகை கிரகம் பகை வீட்டில் இருக்கும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற நிச்சயமான அமைப்பை நிதர்சனமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6 இடமாகிய விருச்சிக ராசியில் குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேங்க. அதே சமயம் தேவகுரு 6 வந்தால் தேவைகள் பூர்த்தியாகும், ஆவல்கள் தீர வேண்டின் அனுசரிப்பு தேவையாகும். அதாவது உங்களுடைய ஆசையெல்லாம் பூர்த்தியாகணும் அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு அனுசரித்து போகணும் அப்படிங்கிற விஷயத்தை அதாவது குரு பகவானுக்கு உண்டான பாடல் சொல்லி வச்சிருக்குது. கோபத்தை விலக்கி நின்றால் குடும்பத்தில் அமைதி கூடும், தேவையில்லாத கோபத்தை அடக்கி வச்சுக்கணுங்க. முன்கோபத்தை தவிர்த்தால் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆவல்கள் தீரணும் அப்படின்னா நீங்கள் ஆவல்கள் என்ன விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்து ஆவலாக இருந்துகிட்டு இருக்கிறீங்களோ அதற்கு வந்து அனுசரிப்பு விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை ஓரளவு கடைப்பிடிக்கணுங்க இந்த குரு பயிற்சியில். எப்படி இருந்தாலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் 6 மறைஞ்சிருந்தால் கூட அந்த 6 அதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்களை விலக்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் இந்த குரு பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. பயப்பட வேண்டாம். 6 இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 5 பார்வையாக மீன ராசியை, அதாவது மீன ராசிங்கிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானமாக வருதுங்க, 10 இடமாகிய ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட வகையில் நிரந்தரமான வேலைவாய்ப்பு, நிலையில்லாத உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்கிற உங்களுக்கு நிரந்தரமான அதாவது நிலையான உத்தியோகத்தை கொடுப்பார், நிரந்தரமான வருமானத்தை கொடுப்பாருங்க. ஏற்கனவே உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத மன சங்கடங்களுக்கு ஆட்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு அமைஞ்சிருக்கிறாரு. அதற்கான ஒரு அமைப்போடு தான் பயிற்சியாக இருக்கிறாரு. பயப்பட வேண்டாம். மிகப்பெரிய மகிழ்ச்சி, மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, திடீர் பட்டம், திடீர் கௌரவம், உத்தியோகத்தில் கடந்த காலங்களில் தேவையில்லாத தொந்தரவு, தேவையில்லாத இடைஞ்சல், அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி, அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணி உயர்வு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, இதுவெல்லாம் அடுத்தவங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கும் கடந்த காலங்களில். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்துணை அம்சங்களும் உங்களை தேடி வரக்கூடிய எதிர்பாராத உதவியும் எதிர்பார்த்த பதவியும் இந்த குரு பயிற்சி நிச்சயமாக கொடுப்பார். பயப்பட வேண்டாம். 6 இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தால் கூட தன்னுடைய 7 பார்வையாக அதாவது ரிஷப ராசியை அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் செலவுகள் இருந்துகிட்டு இருக்கலாம். அந்த செலவுகள் கூட சுப செலவாக தான் இருந்துகிட்டு இருக்குதோ, குருமங்கல யோகத்தோடும் செவ்வாய் மங்கள யோகத்தோடும் குரு பகவான் இருக்கிறதுனால வரக்கூடிய செலவுகள் கூட அனாவசிய செலவுகளாக இருக்காதுங்க, அத்தியாவசிய செலவுகளாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் சுப செலவுகளாக இருந்துகிட்டு சுப செலவுகளாக இருந்துகிட்டு இருக்கும். இருக்கிற வீடை வந்து மராமத்து பண்ணுறது, புதிய வீடு வாங்கிறதுக்காக சிறு சிறு கடன் வாங்கிறது, அல்லது தன்னுடைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது, அதே வாகனம் ஆடம்பரமான வாகனமாக வாங்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து இந்த குரு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வீடு வாங்கினாலோ அல்லது வாகனத்தை மாற்றினாலோ நீங்கள் ஓரளவு சிறு கடன் வச்சுக்கிறது இந்த குரு பயிற்சிக்கு நல்லது. இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல இருந்தால் கூட தன்னுடைய 9 பார்வையாக தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறாருங்க. குரு பகவான் பாருங்கள், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை 9 பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த தனாதிபதி குடும்பாதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். இது அற்புதமான சிறப்பு. 6 இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அடியோடு மறந்துடுங்க. தன்னுடைய 6 இடத்துல குரு பகவான் இருந்தால் கூட தன்னுடைய 9
பார்வையாக தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவானும் அதே தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. அற்புதமான சிறப்பு. வாயில் நான் சொல்கிறத விட வாழ்க்கையில் உணர்ந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குரு பயிற்சியில் சிறப்பாக இருக்க போகுது. இதே குரு பகவான் வந்து 9 பார்வையாக எந்த வீட்டை பார்க்குறாரு, அதாவது எந்த ராசியை பார்க்குறாரோ அந்த ராசி கடகராசி. இதே குரு பகவான் எந்த கடகராசியை 9 பார்வையாக பார்க்குறாரோ அதே கடக ராசியில் தான் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வர்றாரு. அதாவது 9 பார்வையாக அந்த கடகராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய சிறப்பு, இதுவெல்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓரளவு அனுசரித்து போகணும், முன்கோபத்தை தவிர்த்துக்கணும். இந்த மாதிரியான தேவையில்லாத முன்கோபமோ அல்லது அனுசரித்து போகக்கூடிய தன்மையோ இல்லாதவங்க உங்களுடைய இல்லத்தில் 9 நெய் விளக்கு ஏற்றி வியாழக்கிழமை நாட்களிலேயோ செவ்வாய்க்கிழமை நாட்களிலேயோ அல்லது புதன்கிழமை நாட்களிலேயோ, அதாவது செவ்வாய் புதன் வியாழன் 3 நாட்கள் சொல்லிக்கிறோம். அதில் முதல் தரமான நன்மை வியாழக்கிழமை, 2வது செவ்வாய், 3வது புதன்கிழமை. இந்த 3 நாட்களில் உங்களுக்கு எந்த நாட்களில் வசதிப்படுதோ வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நாட்களில் 9 நெய் விளக்கு ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி குரு பகவானை உங்களுடைய மனசுக்குள்ளே நினச்சி, அதாவது மரியாதையான பிரார்த்தனை வச்சுக்கோங்க. குரு பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தையும் நினச்சி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே உங்களுடைய முன்கோபம் தவிர்த்து முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அந்த மாதிரியான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக நானும் குரு பகவானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணுறேன். கவலைப்பட வேண்டாம்.